ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன பேரணி 140-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் இணையதளம் முடங்கியது இணையதளத்தை பயன்படுத்த முடியாததால் நெட்டிசன்கள் சிரமம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் பகுதியில் கண்மாய் கரையில் உடைப்பு விளைநிலங்களுக்குள் புகுந்த மழை நீரால் நெற்கதிர்கள் சேதம் நெல்லை மாவட்டத்தில் கனமழை பாதித்த இடங்களில் ஒன்றிய குழு ஆய்வு பாதிப்புகள் குறித்து மக்களிடம் கேட்டறிகின்றனர் சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தார் பொன்முடி தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை நிறுத்தி வைப்பு கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 614 பேருக்கு கொரோனா பாதிப்பு நோய் பாதித்த 3 பேர் உயிரிழந்ததாக கேரள சுகாதாரத்துறை தகவல் மராட்டிய மாநிலத்தில் ஒருவருக்கு புதிய வகை கொரோனா தொற்று உறுதி பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிப்பு மேட்டுப்பாளையம் உதகை மலையிறகில் போக்குவரத்து நாளை வரை ரத்து தண்டவாளத்தில் சரிந்த மண் பாறைகளை சரி செய்யும் பணி நடைபெறுவதால் சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு தூத்துக்குடியில் 4 நாட்களுக்கு பிறகு பேருந்து சேவை தொடக்கம் நெல்லை மதுரை செல்லும் பேருந்துகள் முழுமையாக இயக்கம் திருச்செந்தூர் வழித்தடத்தில் பேருந்து இயக்கப்படவில்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பாலத்தில் விரிசல் நேற்று அத்தியாவசிய பணிகளுக்காக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் தூத்துக்குடியில் ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் சென்னை செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மதுரையில் இருந்து இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கியது வனத்துறை மதுரை மாவட்டம் மேலூர் சுற்று வட்டாரத்தில் நேரடி நெல் விதைப்பில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் தண்ணீர் தேவை சாகுபடி நாட்கள் குறைவதால் லாபம் பெருகும் என எதிர்பார்ப்பு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 15 வரை நீட்டிப்பு பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் ஒன்றிய அரசு முடிவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க